திருடாதே பாப்பா திருடாதே, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இந்த திருட்டை ஒழிக்க முடியாது. கூப்பிட்டீங்களா? ஆமா, என்ன சீரியல் செட்ல இருந்து நான் பல்ப காணோம். வெடிச்சு போச்சுங்க. வெடிக்கிறதுக்கு இது என்ன பலூனா? என்ன வாயில அசு போடுற? மிட்டாயிங்க. மிட்டாயே? நாலு மிட்டாயே சரிதான். நாலு பல்ப திருடி நாலு மிட்டாய் வாங்கி தின்றுக்கிறேன். இப்படி தினம் நாலு பல்பா திருடுனா நான் கடையை எடுத்து மூடிட்டு ஊருக்கு போக வேண்டியதான். ஏண்டா திருட்டு போயில? இங்க பாருங்க, திருடுகிறன்னு பேசாதீங்க. இதெல்லாம் ஒரு திருட்டா? இதெல்லாம் எனக்கு சிம்பிள்ங்க. ஓஹோ, இது சிம்பிள்னா அப்ப பெரிய திருட்டு மைக் ஸ்டாண்ட் திருடிட்டு போயிருவியா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ஊர்ல முகமுடி கொள்ளக்காரங்க கோயில்ல கொள்ள அடிக்கிறாங்க, அங்க கொள்ள அடிக்கிறாங்க, இங்க கொள்ள அடிக்கிறாங்க. அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? வர சொல்றா, வர சொல்றா, நாலு பேரை வர சொல்றா, நானூறு பேரை வர சொல்றா, நாலாயிரம் பேர் வர சொல்றா, நாலு ஜில்லாவே திரண்டு வர சொல்றா. நான் என்ன அவ்வளவு தைரியம் இல்லாதவனா? ஒத்த கம்பெடுத்து நான் சுத்தி சமாளிப்பண்டா. கம்பா? ஏன், நீ என்ன கடப்பாறையே சுத்துவியா? எங்க கொடுத்து பாருங்க. கம்பா? கம்பத்தான் சுத்துவியா? எங்கடா கத்துக்கிட்ட? காவேரி கரையில. காவேரி கரையில சாராயம் கழிச்சு கத்து கொடுப்பாங்க? நான் சின்ன பிள்ளையில கத்துக்கிட்டேன். நான் பிறவி கலைஞங்க. ஓ, பிறவி கலைஞரா நீ? இந்தா இதான்டா நான் சுத்துற கம்பு. ஓ, என்ன விட யாராவது இருக்காங்களா? பாத்துக்கங்க, எப்படி சுத்தம் பாத்துக்கங்க. இதே மாதிரி யாரும் சுத்த முடியுமா? அப்படியே பஸ் முடிச்சு ஓடி போயிரு. ஏய் பங்களா நாய், என்ன சைக்கிள் வீலுக்கு ஜாதகம் பாக்குறியா? இது என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. எதையாவது பண்ணு. என்னடா பழைய இரும்பு தட்டுற மாதிரி தட்டுற? பெண்டு இருக்கிறண்ணே. சைக்கிளுக்கு சொந்தக்காரன் வந்தா என்ன பெண்டு எடுத்து வேண்டாம். ஆடுவா. என்ன கவுண்டரா சும்மா வந்துருக்கீங்க? அதுக்காக வந்து சொரிஞ்சோட சொல்றியா? இல்ல, ரெண்டு நாளா இந்த பெட்ரூமா சரிய மாட்டாங்க, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்க. வேணாம்ப்பா, நான் கொஞ்ச நாளாவே பெட்ரூம் மார்க்ஸ் எல்லாம் ரிப்பேர் பாக்குறது இல்ல. அண்ணே, நான் ரிப்பேர் பண்றேன். வேணாம்டா, பெட்ரூம் மார்க்ஸ்னால உனக்கு எனக்கு ஆகாது, சொன்னா கேடு. அப்பா நீ போ. என்னமோ இலவசம் பண்ணி தர மாதிரிதான். அடேங்கப்பா, ரொம்ப சலிச்சுக்கிறாரு. அவரு ஏங்க சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்குறதுங்களா? இல்ல, விலைக்கு கொடுக்கறது. விலைக்கு கொடுக்கறது கேக்குறீங்க? சவுண்ட் சர்வீஸ் வாடகை கொடுக்கறது தான். கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, சடங்குக்கு மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 ரூபா, ஒவ்வொன்னுக்கு தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 ரூபா. கேக்கலையா? இல்ல, ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 ரூபா. கேக்கலையா? போடா பிஸ்கோத்து. என்னண்ணா நீங்க ஆடி மாசம் வந்த கிராக்கி விட்டாதீங்கண்ணா? போடா, கத்தி கத்தி தொண்டை வீங்கி போச்சு. இன்னும் கொஞ்சம் பேசுங்க. அதாவது கல்யாணத்துக்கு 500 ரூபா, காது குத்துக்கு 500 ரூபா, சடங்குக்கு 500. போடா வெண்ண மகன. என்னண்ணா நீங்க தொழில் பண்றீங்க? இருங்க, என்ன பண்ண போற? உங்களுக்கு தெரியாது. ஆமா, இப்படி ஒரு கோப பொளைக்கிறமா? இந்தாங்க ஆர்னி பக்கத்துங்க. கரெக்ட்டா? ஹலோ, மைக் டெஸ்டிங், 1 2 3 4. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கேக்கலையா? எத்தனை பாயிண்ட் வச்ச? 5ண்ணே. போடா, போய் 5 பாயிண்ட் வச்சிட்டோம். வச்சிட்டேன். எத்தனை பாயிண்டா? 10. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கேக்கலையா? டேய், இனிமே பாயிண்ட் இருக்கு? இனிமே பாயிண்ட் இல்லண்ணே. இல்லையா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? டேய், நீ கொஞ்சம் பேசுறா. இதுல படிக்கலங்க. பேசுங்க. கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்கா காது குத்துக்கா? கல்யாணத்துக்காக? நீங்க விளையாடுறீங்க?
ஏண்டா ரிக்கார்ட் நக்கற? எனக்கு பிடிச்ச பாட்டுண்ணே. ஆ, உனக்கு பிடிச்ச பாட்டுனா ஜனங்களுக்கு பிடிக்க வேண்டாமா? எல்லாருக்கும் பிடிக்கும்ண்ணே. இப்போ உனக்கு இந்த ரிக்கார்ட போடணும், போட்டு தொலை. நான் ரிக்கார்ட போடுறேன். டேய், இந்த பாட்டு ரிக்கார்ட போட்டு நீ. அண்ணே, நல்ல பாட்டுண்ணே. டேய், எடுறா. அண்ணே, அருமையான பாட்டுண்ணே. டேய், சொன்னா கேளுடா. அண்ணே, சிலுக்கு பாட்டுண்ணே, நல்லா இருக்கும். டேய், அந்த பாட்டு எடுறா. சொன்னா கேளுங்கண்ணே. சொன்னா கேளுடா. ரசிப்பே தெரியல. வாங்க. டேய், எடுறா. அண்ணே, வாங்க. மகளே, நான் எடுறா. வாங்க அண்ணா. எடுறா. சீக்கிரம் வாங்க. அதுக்கு போறேன். என்ன நம்பற மாட்டி விட்டுட்டாங்க. ஐயோ. மறுபடியும் அம்மா, கண்ணு போரி பறக்குதுரா. எவனுக்கு வேணும் இந்த பொழப்பு? சாமி, அதை எடுத்துடுறா. இன்னும் முடியலண்ணே. சொன்னா கேளுங்க. நீ சொன்னா கேளுடா, எடுத்துடுறா. முடியாதுண்ணா. முடியலடா. முடியாதுடா. ஐயோ, நான் என்னங்க அண்ணன் இப்படி ஓடுறாரு? என்னங்க, கிணத்துல ஒரு 10 வாடி தண்ணி எடுத்து கொடுக்க முடியல? இவர் எல்லாம் ஒரு ஆம்பளை. கிணறு ரொம்ப ஆழமா இருக்குமோ, அதான் பயந்து ஓடுறாரு. என்னடா அது, 1 ரூபாய் அனாதையா கிடக்குது, யாரையுமே காணோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 1 ரூபாய் தெருவில் இருந்து எடுத்தா பணத்திலேயே பொருளாம்னு சொல்லுவாங்க. பொன்மகள் வந்தாய், கோடி தந்தாய். என்ன நடவடிக்கை இருக்கீங்க? முண்டக்கண்ணி மாரியம்மனுக்கு வேண்டுதல் போடு. என்ன கவுண்டர், நடுரோட்டில் நிக்கிறீங்க? என்ன கேட்ட? நடுரோட்டில் நிக்கிறீங்கன்னு கேட்டேன். சரி, உட்காந்துக்கிறேன். என்ன உட்காந்துட்டீங்க? சரி, படுத்துக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு? என்னமோ ஆகி போயிட்டு போங்கடா. என்னமோ ஆச்சு உங்களுக்கு? நல்ல வேலை போயிட்டான், இப்ப எடுத்தா தான். இந்த வழியா தான் வந்தேன், எப்படியோ இங்கதான் கிடக்கணும். என்ன தேடுற? 1 ரூபாய் காணும். 1 ரூபாய் காணுமா? இங்க வா. எப்ப காணாம போச்சு? போன மாசம். ஏன் போன வருஷம் காணாம போனது இப்ப தேடக்கூடாது? திரும்படா. 1 ரூபாய் எடுக்க விட மாட்டேங்கிறானுங்களே. கவுண்டர் ஏன் நின்றுட்டாரு தெரியலையே. என்ன கவுண்டர், நடுவுல நின்னுட்டு மேல பாத்துட்டு இருக்கீங்க? ராக்கெட் ஒன்னு பறக்குது, அதுவும் எத்தனை சோடு பறக்குது? நம்ம ஊருக்கு மேல பறக்குது, 3 பேர் தொங்கிட்டு வேற போறானுங்க. அப்படியா? என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையே. ஐ, பாக்கறான் பார், உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்லையே. என் கண்ணுக்கு தெரியுதே. எங்க? அங்க பார், சந்து பக்கமா போறாங்க. பாருங்க, போகடி. இவ்வளவு கட்டிட்டு குடும்ப இடத்துல அவனுக்கு விளங்குவானுங்களா? என் பேச்சு கட்டிட்டு சந்து கூட போறாங்க பாரு. 1 ரூபாய் எடுக்கிறதுக்குள்ள சந்திரமண்டலத்துக்கே போயிடலாம் போல் இருக்கு. ஐயோ, நிறுத்துங்க, நிறுத்துங்க. யாரையாது? நான் தான். அழனே, நம்ம கவுண்டர் என்ன நடுவோட படுத்துருக்கீங்க? அப்படிதான் படுத்திருப்பேன். யோ, புலம்ப வேண்டாம், எந்திரிக்கா அந்த பக்கம். யோ, புலம் போகணும்னா பொண்ணு தந்துச்சு போக சொல்லுங்க, நான் எந்திரிக்க மாட்டேன். என்ன விளையாடே நீ? செத்தது யாரையா? வேற யாரும் இல்ல, நம்ம குப்பசாமி தான். ஓ, குப்பசாமியா? ஆமா. செத்து போயிட்டானா? ஆமா. குப்பசாமி செத்தா நான் குப்புற படுத்துக்கலன்னு வேண்டுதல். வேணா எல்லாரும் என் மேல ஏறி போங்க. யோ, எந்திரியா? முடியாதுரா. அப்புறம் என்ன, அவரை மிதிச்சுக்கிட்டே போவோம், அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். வாங்க, வாங்க, வாங்க. அம்மா, ஐயோ, சும்மா மிதிச்சாலே தாங்க மாட்டேன், போனத்தை வேற வச்சுட்டு மிதிக்கிறாங்கல்ல அம்மா. எல்லாரும் போயிட்டாங்களா? அட கோப்பா, என்ன நோட்டு நகருது? நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். ஏய், இரு. ஏய், அட இருண்ணா, கொஞ்சம் நில்லு, அட நில்லு. நாய்க்குட்டி,
ஒத்த ரூபாய்க்காக புறம் தூக்கிட்டு போறவெல்லாம் என் முதுகுல மிதிச்சு வீங்க வச்சுட்டான்டா. இன்றே சொல்கிறேன், என் திருவிளையாடலை பார். அந்த பொணம் சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை நான் பொணமாக்கி அனுப்புறேன்டா. கையால் அடிச்சா பத்தாதே, கட்டக்கம் படிச்சு பாரு, உன தட்டி விடுறேன் பாரு. முன்னெல்லாம் அப்பா அம்மா பொண்ணை பார்த்து ஊரை கூட்டி விருந்து நடத்தி கல்யாணம் நடத்துவாங்க. மைக் செட் வாடகைக்கு எடுப்பாங்க, சீரியல் செட் வாடகைக்கு எடுப்பாங்க. இப்ப அப்படியே நடக்குது, கண்ட கண்ட இடத்துல பொண்ணுங்க கைய புடிச்சு இழுத்துட்டு போய் கபால் கபால் தாலையை கட்டிடுறானுங்க. எப்படி செட்டு எடுப்பானுங்க? பேசாம இந்த ஊரை விட்டே போயிடலான்னு நினைக்கிறேன். வேற ஊருக்கு போனாதான் நல்லா இருந்துருவோமே. என்ன கவுண்டர், ஜோடியா கிளம்பிட்டீங்க? அடவு பூந்து பிரிச்சுறேன். இந்த ஊர்ல ஜோடியா போனா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. நாலு பேர் நின்னு பேசினா கலைச்சிருவீங்க. தியேட்டருக்கு வந்தா என்ன சினிமாவுக்கு வந்தீங்களாம் பீங்க, ஹோட்டலுக்கு வந்தா என்ன சாப்பிட வந்தீங்களாம் பீங்க, மரமேறவனை பார்த்தா என்ன மரமேறீங்களா அப்படிம்பீங்க. ஏண்டா ஆதி மனுஷனாவே இருக்கிறீங்க? கொஞ்சம் நாகரிக காலத்துக்கு வாங்கடா. என்ன பாரு, என்ன பாருனா உன்ன பாக்குறான். சிரிக்காது, அங்கேயே நின்றுவான். போட, எனக்கும் ஜோடி கிடைக்கட்டும். உனக்கு ஜோடி கிடைக்காது, ஊருக்கா ஜாடி தான் கிடைக்க. வலிச்சு நக்கிட்டே போ. போட போட. ஏங்க பேக் எடுக்கறீங்க? இங்க வாங்குறேன், இங்க வந்து பாருங்க. வாங்க வாங்க சீக்கிரம். நூறு ரூபாய் எடுக்காத. அரே என்னங்க, நூறு ரூபாய் கீழே கிடக்கு, எடுக்க விட மாட்டேங்கிறீங்க. தெரியாது, ஏவனும் ரவுஸ் பார்ட்டி எங்கேயோ உட்கார்ந்து டக்காட்டி வேலை பண்ணிட்டு இருக்கான். ஒத்த ரூபாய்க்கு சாணி சகதி எல்லாம் பிறண்டது எனக்கு தான் தெரியும். இருந்தாலும் நூல காணா நான் யாராவது வர்றாங்களான்னு பாக்குறேன். ஐயோ, யாரையும் காணா, நீ அந்த பக்கம் பாரு. சரியான கேவலத்துக்கு போறதுனா இருப்பான் போல இருக்க. எப்ப பார்த்தாலும் இவன் தானே எங்கிட்ட டகாட்டி வேலை பண்ணிட்டு இருக்கான். சரி, இன்னைக்கு சகுனம் சரியில்லை, சடனாய் குறுக்க வந்துருச்சு.